அனைவருக்கும் வணக்கம். கோச்சடையான் அத்தியாயம் 1 மற்றும் 2. உறையூர் சோழ மாளிகையின் தனியறை ஒன்றில் பாண்டிய இளவரசன் கோச்சடையான் மஞ்சத்தில் அமர்ந்திருந்தான். படுத்தால் உடனே உறக்கம் வந்துவிடும், அத்தனை அசதி. நெடுந்தோறும் பயணம் செய்திருந்த களைப்பு அவன் கண்களின் மீது குழுவிருந்தது. இன்னும் ஏன் அந்த பெண் வரவில்லை என்ற கேள்வியை மனம் எழுப்பியவாறே இருந்தது. அவள் பிடிவாதம் செல்லுபடியாகாது. சாளுக்கிய மன்னன் எப்படியும் மிரட்டி அவளை நிச்சயம் அனுப்பி வைப்பான். கோச்சடையானின் அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. அறைக்கதவு தட்டப்பட்டது. திறந்துதான் இருக்கிறது, உள்ளே வரலாம். ஒரு காவலன் 4-5 பெண்களுடன் உள்ளே வந்தான். ஏய், இதென்ன, இத்தனை பெண்கள் எதற்கு? இளைய பாண்டியர் இவர்களில் யாரை வேண்டுமாயினும் தெரிவு செய்யலாம், அல்லது இத்தனை பேருமே வேண்டுமானாலும் தங்களுக்கு பணிவிடைகள் செய்ய இன்று இரவு இங்கு தங்கலாம். ஒவ்வொரு பெண்ணுமே நல்ல அழகி. ஆடல் கலையில் வல்லமை பெற்ற இவர்கள் தங்களை மகிழ்விக்க மனப்பூர்வமான சம்மதத்துடன் வந்துள்ளனர். இந்த ஒருத்தியை தவிர என்று ஒரு பெண்ணை மட்டும் சுட்டி காட்டினான் காவலன். கோச்சடையான் அந்த பெண்ணை ஏறிட்டு நோக்கினான். நாடோடி பெண் போல் இருந்தாள். அழுத கண்ணீரை துடைத்து அவசர ஒப்பனை செய்திருந்தார்கள். அவள் முகத்தில் கோபமும் சோகமும் அப்பி கிடந்தன. நீண்ட அழுகையால் கொஞ்சம் வீக்கமும் புலப்பட்டது. அத்தனையும் சேர்ந்து இறுகி கிடந்த அவளது முகத்தில் என்ன அழகை கண்டானோ தெரியவில்லை. நான் இவளை மட்டுமே இங்கு அனுப்ப சொன்னேன், இவள் இங்கு இருக்கட்டும், மற்றவர்களை அழித்துக் கொண்டு நீ உடனே வெளியேறு என்றான். பிரபு, இந்த அழுமூஞ்சி நிச்சயம் தங்களை மகிழ்விக்க உதவ மாட்டாள் என்பது சாளுக்கிய வேந்தரின் கணிப்பு. அதனால் தான் இந்த ஏற்பாடு. இவளுடன் வேறு 2 பெண்களும் தங்க அனுமதித்தால் இந்த இரவு தங்களுக்கு நள்ளிரவாக அமையும். இது சாளுக்கிய மன்னரின் கட்டளையும் கூட. விரும்பி வருகிற பெண்களை நான் தொடுவதில்லை. விரும்ப மறுக்கிற புது மலர்தான் எனக்கு வேண்டும். அவளை விரும்ப வைக்கும் வித்தை எனக்கு தெரியும். இவளை இங்கு தனியே விட மறுத்தால் நீ அத்தனை பெண்களையும் அழைத்துக் கொண்டு செல். என்னை மகிழ்ச்சி படுத்த சாளுக்கிய வேந்தன் ஒன்றும் அத்தனை சங்கடப்பட வேண்டாம் என்று போய் சொல். இளைய பாண்டியனின் பிடிவாதம் அரசியல் சிக்கலாக மாறிவிடாது இருக்க எண்ணிய அந்த காவலன் வலுக்கட்டாயமாக அந்த நாடோடி பெண்ணை அங்கு தனியே விட்டுவிட்டு மீதி பெண்களை அழைத்துக் கொண்டு வெளியேறினான். தன்னந்தனியே நின்ற அவள் பார்வையில் மறுச்சி கூடிற்று. கூட வந்த பெண்கள் சிலருடன் அவள் எவ்வளவோ ஒட்டி உரசியும் அவர்கள் உதறி ஒதுங்கி சரேல் என வெளியேறியிருந்தனர். பெண்ணே, மாலையில் உன்னை சந்தித்த போது உனது பெயரை கேட்டேன், என்னவோ சொன்னாயே. பதும கோமலை, மிக வித்தியாசமான பெயர். அரசவையில் என் முன்னால் ஆட மறுத்தாய். அடி உதைகள் பட்டும் உன் பிடிவாதம் தளரவில்லை. உன் வீரம் மன உறுதி எனக்கு பிடித்திருந்தது. சாளுக்கிய வேந்தனின் காட்டு மிராண்டித்தனம் கண்டு நீ கலங்க வேண்டாம். அமைதியாக இங்கே வந்து என் அருகே அமர்ந்து கொள். உன்னோடு நான் சிறிது பேச விரும்புகிறேன் என்று கூறிய கோச்சடையான் இடக்கரம் நீட்டி அவளை தன்னருகே அழைத்தான். விரும்புவாய், விரும்புவாய். நீதான் விரும்ப மறுக்கிற புது மலரை மசிய வைக்கும் வசிய வித்தை அறிந்தவனாயிற்றே என்று அந்த பெண் சற்றும் எதிர்பாராத விதமாக குனிந்து தன் பாவாடை மடிப்பிற்குள் சொருகி மடித்து வைத்திருந்த சிறிய பூந்தாளி மடலை ஒத்த கத்தியை எடுத்து அவனை நோக்கி வீசினாள். அது சரியாக இளைய பாண்டியனின் இடது புஜத்தில் போய் பதித்து நின்றது. வெளிவந்த குருதியை பொருட்படுத்தாத கோச்சடையான், அவசரப்பட்டு விட்டாய் பதும கோமலி. நான் காமுகன் அல்ல. நான் மதுரையிலிருந்து அவசரமாக புறப்பட்டு ஒரையோர் வந்தது அரசியல் காரணங்களுக்காகத்தானே தவிர உனது ஆடல் கண்டு மகிழ அல்ல. இன்று காலைதான் நீ அவனிடம் அகப்பட்டிருக்கிறாய். அதற்குள் அவன் உன்னை இழுத்து வந்து அரசவையில் எனது முன்பாக நடனமாடச் சொன்னான். நீ மறுக்கவே அடி உதை என துன்புறுத்தல் நிகழ்ந்தது. அதை தடுக்கவே சாளுக்கிய வேந்தனிடம், இவள்தான் இன்று இரவு எனக்கு விருந்து. இங்கு ஆட மறுப்பவள் அங்கு தனியறையில் ஆடுவாள். அது போதும் எனக்கு. அவளை ஆட வைக்கும் கலை எனக்கு தெரியும் என்றேன். பாம்பு கறி உண்ணும் ஊரில் நடுக்கண்டம் நமக்கு என்று போவது ஒரு வகை உடன்பாடு என்பார்கள். அதுபோலத்தான் இதுவும். எதிரியின் புத்தி அறிந்து பேசி அவன் தோளில் கை போடுவது நட்புக்காக அல்ல, நசுக்குவதற்கு நேரம் பார்ப்பதற்காக. இதையெல்லாம் அறியாத சிறு பெண் நீ என்பதை நிரூபித்து விட்டாய் என்றான்.
அரசியல் அறியாதவளல்ல நான். ஆயினும் உங்கள் பேச்சு புரியவில்லை. புதிராகவும் உள்ளது. முன்பின் அறியாத என் மீது உங்களுக்கென்ன அப்படி ஒரு தனி அக்கறை? நான் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே என்றான் கோச்சடையான். பதுமகோமலை முகத்தில் ஒரு அச்சம் பரவியது. நீ ஒரு நாடோடி பெண், உனது உடையை பார்த்தாலே தெரிகிறது என்று அவன் பேச ஆரம்பித்ததும் அவள் நெஞ்சின் படபடப்பு அகன்று நிம்மதி வந்தது. அவனோ தொடர்ந்து, மதுரையிலிருந்து காலையில் நான் ரதத்தில் வந்து கொண்டிருந்தேன். வழியில் ஒரு கூண்டு வண்டி குடை சாய்ந்து கிடந்தது. ஒரு பெரியவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவரை ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருந்தான் ஒரு இளைஞன். இறங்கிச் சென்று விசாரித்தேன். அவர்கள் களை கூத்தாடிகளாம். சாளுக்கிய சேனை அவர்களை வழிமறித்து தாக்கியிருக்கிறது. அவர்கள் பொறுப்பில் விடப்பட்டிருந்த ஓர் உயர்குடி பெண் மாறு வேடத்தில் இருந்தாள். அவளை தூக்கிச் சென்று விட்டனர் சாளுக்கிய வீரர்கள். பெரியவர் இதையெல்லாம் என்னிடம் புலம்பிவிட்டு உயிரை விட்டுவிட்டார். அந்த இளைஞன் எப்படியும் அந்த பெண்ணை மீட்க வேண்டும் என்று துடிப்புடன் புறப்பட்டான். நான் அவனை சமாதானம் செய்து அருகில் உள்ள நெண்மொழி கோட்டைக்கு அந்த பெரியவரை தூக்கிச் சென்று அடக்கம் செய்துவிட்டு அங்கேயே காத்திருக்க சொல்லிவிட்டு இங்கே வந்தேன். உன்னை பார்த்தவுடன் எனக்கு அனைத்தும் புரிந்துவிட்டது. உன்னை காப்பாற்ற எண்ணினேன். அதனால்தான் உன்னை தனிமையில் சந்திக்க விரும்பினேன். வேறு என்ன சொல்லி சாளுக்கிய மன்னனை உடன்பட செய்வது? நீயே சொல். உண்மைதான். உங்களது நல்ல மனசு தெரியாமல் கத்தி வீசிவிட்டேன். கழுத்திற்குதான் குறிவைத்தேன். வா என்று கையை நீங்கள் உயர்த்தி அசைத்ததால் புஜத்தில் பதிந்தது கத்தி. கடவுள்தான் என்னை கொலைகாரியாக்காமல் காப்பாற்றியுள்ளார். இப்போது என்ன செய்வதாக உத்தேசம்? ஒரு களை கூத்தாடி பெண்ணை காப்பாற்றுவதால் உங்களுக்கு என்ன அரசியல் ஆதாயம் இருக்கப் போகிறது? அதை எப்படி செய்ய போகிறீர்கள்? இதுவானாலும் எனது தவற்றை உணர்ந்தே நானே உங்கள் புஜத்தில் அந்த கத்தியை பிடுங்கி ஒரு கட்டு போட்டு விடுகிறேன் என்று கூறியபடியே அவன் அருகே நெருங்கி வந்தாள் அந்த பெண். வேண்டாம், நீ கத்தி வீசியதும் நல்லதுதான். இதை இப்படியே விட்டுவிடு. நீ உடனே தப்பிச் செல். நான் கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுத்த பிறகு சத்தம் போடுவேன். காவலர்கள் உள்ளே வரும்போது ஈரம் காயாத ரணமும் பொங்கும் குருதியும் காண வேண்டும். என்னை தாக்கிவிட்டு நீ தப்பிவிட்டதாக அவர்கள் நம்பட்டும். அவர்கள் என்ன தேடினாலும் இந்த இரவில் உன்னை கண்டுபிடிக்க இயலாது என்று கோச்சடியான் அங்கு சுவரில் இருந்த ஒரு ஓவியத்தை அகற்றி ரகசிய நிலவரை ஒன்றை அவளுக்கு சுட்டி காட்டினான். பதுமகோமலை, உறையூர் சோழ வம்ச ஆளுகையில் இல்லை என்றாலும் பாண்டியர் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. பல்லவனை விரட்டி காஞ்சியை கைப்பற்றிய சாளுக்கியன் இங்கு அத்துமீறி வந்து அமர்ந்து எங்களுடன் நட்பு பேசும் நாடகம் நடத்துகிறான். பேச்சில் இல்லை பிசகினாலும் நான் தப்ப நேரும் என்றே இந்த அறையில் தங்கினேன். இந்த மறுமுனை நகருக்கு வெளியே ஒரு அம்மன் கோயிலில் சென்று முடியும். அங்கே என்னால் புறவையுடன் காத்திருப்பான். நீ இந்த அடையாளத்தை காட்டினால் போதும், தப்பிச் சென்று விடலாம். நேரே நெண்மலை கோட்டைக்கு செல் என்று கோச்சடையான் மீன முத்திரை பதித்த கணையாளியை அவளிடம் கலற்றி அளித்தான். நிலவரையில் இறங்கியவாறே அதை பெற்றுக்கொண்டு நன்றி ததும்பும் விழிகளுடன் அவளை நோக்கிய பதுமபொம்மலை, ஒரு சாதாரண மாறு வேடத்தில் இருந்த நாடோடி பெண்ணிடம் இளைய பாண்டியர் காட்டும் கருணை மகத்தானது. என் மானம் காத்த தங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நான் நன்றி கடன் பட்டுள்ளேன் என தழுதழுத்தாள் அவள். அவள் பேசும்போது மாறு வேடத்தில் இருந்த நாடோடி பெண் என்று குறிப்பிட்டதை அவன் கவனிக்க தவறியிருந்தான். கொங்குவேலின் புதல்வி இளவரசி ரங்கப்பதாகை அந்த மனிதரை மிகுந்த பரிவுடன் நோக்கினாள். மூர்ச்சித்த நிலையில் மஞ்சத்தில் கிடந்த அவர் எப்போது கண்விழிப்பார் என்று கவலையாக இருந்தது. 50 வயதிற்கு குறையாத அந்த பெரியவரின் தோற்றம் பார்த்தவுடன் மரியாதை அளிக்கக்கூடிய கம்பீரத்துடன் உள்ளது. முகத்தில் நரை கலந்த தாடி, மீசை, தலையில் அழகிய பட்டு தலைப்பாகை, யாருடனோ கடுமையாக போரிட்டிருக்க வேண்டும். அவர் அணிந்திருந்த ஆடைகள் கிழிந்திருந்தன. மார்பிலும் புஜங்களிலும் வாழ்கீரல்கள் பட்டு பெருகிய குருதிகள், காய்ந்து போன ரணங்கள். அன்று பிற்பகலில் செந்தலை முத்திரையர் மாளிகையிலிருந்து அவள் ரதத்தில் வந்து கொண்டிருந்தாள். வழியில் ஓரிடத்தில் ஒரு கருநீல வண்ண புறவி சாய்ந்து கிடந்தது. அதன் மீது ஈட்டிகள் பாய்ந்த ரணங்கள். அருகே இந்த மனிதர் விழுந்து கிடந்தார்.
ரங்கப்பதாகை தனது வீரர்களை அனுப்பி என்ன ஏது என்று பார்க்க சொன்னாள். குதிரைக்கும் உயிர் இருந்தது. இவரும் மூர்ச்சித்துதான் கிடந்தார். உடனே பாதுகாப்புடன் இங்கு கொண்டு வந்தனர். எவ்வளவோ ஆசுவாசப்படுத்தியும் அந்த பெரியவர் நெடுநேரமாக கண் திறவாமலே கிடந்தார். இதோ கண் திறக்கிறார். நான் எங்கே இருக்கிறேன்? இது எந்த இடம் என அவரது வாய் முனகுகிறது. ஐயா, இது கருவூரில் உள்ள கொங்குவேலின் அரண்மனை. நான் அவருடைய புதல்வி ரங்கப்பதாகை. வழியில் மயங்கி கிடந்த தங்களை நான் தான் தூக்கி வரச் செய்து காயங்களுக்கு மருந்திடச் செய்தேன். தங்கள் அசுவம் நல்ல நிலையில் பத்திரமாக இருக்கிறது. இந்த கவலையும் வேண்டாம். ஆனால் தாங்கள் யார்? என்ன நிகழ்ந்தது? இங்கிருந்து வருகிறீர்கள். சற்று விவரமாக சொல்லுங்களேன் என வினவினாள் ரங்கப்பதாகை. அவளுக்கு அந்த மனிதரின் முகம் மிகவும் பரிச்சயமானது போல இருந்தது. ஆனால் எங்கே, எப்படி என்பது ஒன்றும் புரியவில்லை. மிக்க நன்றி அம்மா, நீ செய்த உதவியை இன்று மறக்க மாட்டேன். கொங்குவேல் எங்கே? நான் அவரை பார்க்க வேண்டுமே. அப்பா மதுரை சென்றுள்ளார். தமிழ்நிலத்தின் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து பேச அவரை அவசரமாக அழைத்தாராம் பாண்டிய மன்னர். தாங்கள் யார் என்று இன்னமும் கூறவில்லையே. தங்களுக்கு என்ன நிகழ்ந்தது? ஏன் இத்தனை வாழ்காயங்கள்? நான் ஒரு ரத்தின வணிகன். பெயர் உக்கிரதண்டன். விலந்தை நகரில் ஒரு சத்திரத்தில் தங்கிய போது என்னிடம் இருந்த ரத்தினங்களை விலை பேச இருவர் வந்தனர். பிறகுதான் தெரிந்தது அவர்கள் கொள்ளையர் என்பது. நான் தப்பித்து ஓடி வந்தேன். காவேரி கரையில் அவர்கள் என்னை வழிமறித்து தாக்கினர். விலை மதிப்பற்ற என் ரத்தினங்கள் பறிப்போயின. கடுமையாக போரிட்ட நான் அங்கிருந்து உயிருடன் தப்ப என் புறவிதான் உதவியது. நெடும் தூரம் ஓடி வந்த களைப்பால் அஸ்வம் ஒரு மேட்டுப்பாதையில் ஏறும்போது கால் இடறி கீழே விழுந்து விட்டது. நானும் மூர்ச்சித்து போனேன். சரி ஐயா, நீங்கள் மிகவும் களைப்பு மாறாமல் இருக்கிறீர்கள். ஒரு கவலையும் இல்லாமல் உண்டு உறங்குங்கள். மற்ற விவரம் நாளை பேசலாம். இல்லையம்மா, நான் உடனே புறப்பட வேண்டும். உன் தந்தை இங்கு இல்லாத நிலையில் நான் தங்குவது முறையல்ல. இப்போது என் மூர்ச்சையும் தெளிந்து விட்டது. என்னை போக விடு. அதெல்லாம் முடியாது. உடல்நிலை பூரணமாக குணமாகும் வரை தாங்கள் இங்குதான் தங்க வேண்டும் என ரங்கப்பதாகை அவரை வற்புறுத்தி கொண்டிருந்த போதே அந்த அரண்மனை பரபரப்பு அடைந்தது. அடுத்த கணம் அங்கே, அம்மா ரங்கப்பதாகை, நீ பத்திரமாக வந்து சேர்ந்தாயா? யாருடைய உடல்நிலை பூரணமாக குணமாகும் வரை இங்கே தங்க வேண்டும் என்று கூறுகிறாய்? யாரது என்று பேசியவாறே வந்து நின்ற கொங்குவேல் அங்கே மஞ்சத்தில் சாய்ந்து கிடந்தவரை கண்டு ஒரு கணம் அதிர்ந்து போனார். பிரபு, தாங்களா? தங்களுக்கு என்ன நேர்ந்தது என்ற சொற்கள் அவரிடமிருந்து பதற்றத்துடன் வெளிப்பட்டன. தான் காப்பாற்றியது யாரை என்று தெரிந்தவுடன் இளவரசி ரங்கப்பதாகை பிரமித்து போனாள். பதும கோமலி என்ற அந்த நாடோடி பெண்ணை உறையூர் அரண்மனையிலிருந்து தப்பிச் செல்லுமாறு கூறி ரகசிய நிலவரை வழியை காண்பித்த பாண்டிய இளவரசன் கோச்சடையான் அவள் அவ்வழியே சென்ற பிறகு சுவர் ஓவியத்தை மீண்டும் நகர்த்தி அந்த நிலவரையின் முகப்பை மூடிவிட்டு மஞ்சத்தில் வந்து சாய்ந்தான். நீண்ட நேரம் கழித்தே ஆ ஊ என அலறல் குரல் எழுப்பினான். காவலர்கள் உடனே உள்ளே ஓடி வந்தனர். அடுத்த கணம் உறையூர் அரண்மனையை பரபரப்பு அடைந்தது. சிறிது நேரத்தில் சாளுக்கிய வேந்தன் முதலாம் விக்ரமாதித்தன் அங்கு வந்து சேர்ந்தான். இளைய பாண்டியா, என்ன விபரீதம் இது? எப்படி நிகழ்ந்தது? எங்கே அந்த நாடோடி பெண்? இங்கிருந்து அவள் எப்படி தப்பினாள்? நேற்றுதான் அவளை பிடித்து வந்தோம். நீ அவள்தான் வேண்டும் என்று அடம் பிடித்தாய். பார், என்னவெல்லாம் நிகழ்ந்துவிட்டது. உன் உயிருக்கு ஏதும் அபாயம் நிகழ்ந்திருந்தால் பழி என் தலை மீதல்லவா விழும்? பாண்டிய மன்னர் மாறவர்மர் அரிகேசரி நெடுமாறருக்கு நான் என்ன சமாதானம் சொல்வேன் என பதறினார். விக்ரமாதித்தரை, வீண் கவலை எதற்கு? என் உயிருக்கு அத்தனை எளிதில் ஆபத்து வந்துவிடுமா என்ன? அந்த நாடோடி பெண் விஷயத்தில் நான் சற்று கவனக்குறைவாக இருந்துவிட்டது உண்மைதான். அவளை உங்கள் வீரர்கள் சரியாக பரிசோதிக்காமல் விட்டிருக்கிறார்கள். நடந்தாலே குடையாக விரியும் அவளது பாவாடையின் மடிப்புகளில் எங்கோ இந்த கத்தியை மறைத்து வைத்திருக்கிறாள். நான் எதிர்பாராத தருணத்தில் சரையிலென எடுத்து வீசிவிட்டாள். ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நம்புவீர்களோ என்னவோ,
என் மீது கத்தியை வீசிய அவள் திடீரென இந்த வாயில் கதவை திறந்துதான் ஓடினாள். காவலர்கள் அவளை ஏன் பாய்ந்து பிடிக்கவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவளுக்கு உதவ இங்கு யாராவது இருக்கிறார்களோ என்னவோ. நான் பயண களைப்பாலும் குருதி சேதாரத்தாலும் சிறிது கண்மயங்கி சாய்ந்து விட்டேன். விழித்ததும் வழி தாங்காமல் அலறினேன். பிறகு நடந்தது தாங்கள் அறிந்ததே. கொச்சடையா, என்னால் இங்கு நடந்த எதையுமே நம்ப முடியவில்லை. நீ எவ்வளவு பெரிய மாவீரன்! உன்மீதே கத்தி வீசிவிட்டு ஒருத்தி தப்பி இருக்கிறாள் என்றால் அவள் சாதாரண நாடோடி பெண்ணாக இருக்க முடியாது. என் நாட்களை விசாரிக்கிறேன். அவள் தப்ப உதவியவர்களுக்கு நிச்சயம் மரண தண்டனைதான். அந்த பெண் அவ்வளவு எளிதில் தப்ப இயலாது. நிச்சயம் அகப்படுவாள். அவள் நினைத்தே இயலாத வகையில் பாடம் கற்பிக்கிறேன் என்ற விக்ரமாதித்தன் மருத்துவரை அழைத்து வரச் செய்து இளைய பாண்டியர் புஜத்தில் கட்டுப்போட வைத்தான். பிறகு காவலை பலப்படுத்திவிட்டு சென்றான். சாளுக்கிய புலிகேசியின் புதல்வன் விக்ரமாதித்தன் அத்தனை சாமர்த்தியம் குறைந்தவனா என்ன? அவன் காஞ்சியில் அதாகதம் செய்த பிறகு உறையூர் அரண்மனையில் வந்து தங்கியதே பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள அதில் அமர்ந்து கடல் போன்ற தன் சேனைகளால் பலப்படுத்திக் கொண்டு விட்டால் மதுரையை மிரட்டி பணிய வைக்கலாம் அல்லது பாய்ந்து தாக்கலாம் என்பதால் தானே. அதனால் அங்குள்ள இரகசிய நிலவரை பாதைகளைத்தான் முதலில் கண்டறிய செய்திருந்தான். கோச்சடையான் அந்த அறையில்தான் தங்குவேன் என விருப்பம் தெரிவித்ததுமே நிலவரையின் மறுமுனை சாளுக்கிய வீரர்களின் கண்காணிப்பின் கீழ் வந்திருந்தது. அதன் வழியே தப்பிச் செல்ல முயன்ற பதுமகோமலை அன்று இரவே மீண்டும் சிறைப்பட்டு விட்டாள். ஆனால் அவள் அகப்பட்ட செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது என்ற சாளுக்கிய வீரர்களுக்கு உத்தரவிட்டான் விக்ரமாதித்தன். காரணம், அவளை தன் அறைக்கு அனுப்புமாறு ஏன் அத்தனை வற்புறுத்தி கேட்டான் கோச்சடையான் என்பது அவனுக்கு புரியாது இருந்தது. மேலும் இளைய பாண்டியன் உதவியின்றி அந்த பெண் அங்கிருந்து இரகசிய நிலவரி வழியே தப்பிச் செல்ல முயன்றிருக்க முடியாது என்பதும் அவனுடைய தீர்மானமாக இருந்தது. வாசல் வழியேதான் அவள் தப்பி ஓடினாள் என்பது சுத்த பொய் என்பதும் விசாரணைகளால் ஊர்ஜிதமாக இருந்தது. ஆனால் அந்த நாடோடி பெண் உண்மையில் யார்? கோச்சடையான் அவளை தப்ப வைக்க முயன்றது ஏன்? இந்த கேள்விகள் விக்ரமாதித்தனின் மண்டையை குடைந்து கொண்டிருந்தன. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.